இனிய காலை வணக்கம் மாணவர்களே. சென்ற வகுப்பில் நாம் பாடம் இரண்டில் எண்முறைகள் மற்றும் எண்முறை மாற்றங்கள் இதை பற்றி விரிவாக மற்றும் தெளிவாகவும் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து இன்று இந்த பாடவேளையில் நாம் காண இருப்பது பாடம் மூன்று, கணினி அமைப்பு. பாடம் மூன்று, கணினி அமைப்பு. கணினி அமைப்புனா என்ன? அதான் இந்த ஏ எப்படி இந்த கணினிய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. முதல் பாடத்துல வந்து கணினியின் அறிமுகம் படிச்சோம். இதுல வந்து கணினியின் அமைப்பு எந்த விதத்துல இருக்கு அப்படிங்கறதான் இப்ப நாம பார்க்க போறோம். சரிங்களா? ரைட். இப்பாடம் பாடம் மூன்று, கணினி அமைப்பு. கட்டளை நோக்கங்கள். கணிப்பொறியின் பல்வேறு சாதனங்களும் அவற்றின் ஒன்றோடு ஒன்றின் இணைப்பை பற்றிய ஒரு சாதனம் மற்றொரு சாதனத்தில் இணைக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக விசைப்பலகை, அது மைய செயலகத்தோடு இணைக்கப்படும். சிபியு, சுட்டி, ஒளிபெருக்கி, எல்லாமே மைய செயலகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும். அந்த இணைப்பை பற்றி அறிந்து நுண் செயலியும் அதன் தன்மைகளை பற்றி அறிந்து கொள்வது ஜெனரேஷன் நாலாவது தலைமுறையில் நுண் செயலி சொல்லி நபர்களா நாலாவது தலைமுறையில் பயன்படுத்தப்படுவது நுண் செயலி. அப்ப அந்த நுண் செயலியின் தன்மைகளை வந்து ஆராயும். அடுத்து நினைவக சாதனங்களின் முக்கியத்துவத்தையும் கணிப்பொறியில் அதன் முக்கியத்துவத்தையும் அறிந்து கொள்ளுதல். நினைவுகள்தான் கணிப்பொறியுடைய மிக முக்கியமான சொன்னோம் இல்லையா, கணிப்பானுக்கும் கணினிக்கும் என்ன வேறுபாடு? கணிப்பான் என்பது என்ன? கணிப்பான கால்குலேட்டர், கணினி என்பது கம்ப்யூட்டர். சரிங்களா? கால்குலேட்டர் என்ன வித்தியாசம்? கால்குலேட்டர்ல நம்ம கால்குலேஷன் பண்ணலாம், ஆனா கால்குலேட் பண்ணிட்டு அதை வந்து சேமிக்க முடியும். கம்ப்யூட்டர்ல அப்படி இல்லை, சேமிக்கலாம். இதான் அதோட விஷயம். சரியா? அப்ப அந்த நினைவக சாதனங்களின் முக்கியத்துவத்தை கணிப்பொறியில் அதன் முக்கியத்துவத்தையும் அறிந்து கொள்ளுதல். அடுத்து இரண்டாம் நினைவக சாதனங்களும் அதன் பயன்பாடுகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் என்னென்ன இருக்கு? செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ்னா அது மண்வெட்டு, ஹார்ட் டிஸ்க், பென்ட்ரைவ், மெமரி கார்டு அப்படின்னு அறிஞ்சிக்கிட்டே போகலாம். இரண்டாம் நிலை நினைவக சாதனம். அப்ப அதனுடைய பயன்பாடுகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். மற்றும் பல்வேறு கணிப்பொறியின் இணைப்பு சாதனங்களும் அவற்றை பயன்படுத்தி எவ்வாறு கணிப்பொறியின் சாதனங்கள் இணைக்கப்படுகிறது என்பதையும் இதற்கு தொடர்ச்சியாக காண இருக்கிறோம். ரைட்டா? ரைட் ரகண்ணா. முன்னுரை. கணிப்பொறி அமைப்பு என்பது கணினியின் வன்பொருள், வன்பொருள்ஸ் கூறுகளை உள்ளடக்கியது. இதில் உள்ளீட்டு வெளியீட்டு சாதனங்கள், மைய செயலகம், சிபியு, சேமிப்பு சாதனங்கள் மற்றும் முதன்மை நினைவகம் ஆகியவை அடங்கும். இது கணினியின் பல்வேறு பாகங்களை எப்படி செயல்படுத்துகிறது என்பதை பொறுத்தது. இது ஒரு கணினியின் அனைத்து வன் சாதனங்களும் எவ்வாறு வேலை செய்கிறது, எல்லா ஹார்ட்வேர்ஸும் எப்படி வேலை செய்யுது என்பது பற்றியும் மேலும் பல்வேறு பாகங்களின் இணைப்பு பற்றி விளக்குகிறது. கணினியின் கட்டமைப்பு, அதாவது எப்படி கணினியை உருவாக்கியிருக்காங்க. கட்டமைப்பு என்பதும் கணிப்பொறியின் அமைப்பு என்பது ஒன்றே. அதாவது கம்ப்யூட்டரை எப்படி உருவாக்குனாங்கன்னு சொன்னாலும் சொன்னா கணினியுடைய அமைப்பு என்ன, ரெண்டு ஒன்று, ரெண்டு வேறுபாடு இல்லை. கணிப்பொறியின் அமைப்பு என்பது ஒன்றே, ஆனால் கணிப்பொறியை வடிவமைப்பதில் ஈடுபட்டிருக்கும் பொறியியல் கண்டுகொள்ளுதல் கணினி கட்டமைப்பு உள்ளடக்கியது. அதே நேரத்தில் கணினி அமைப்பானது நிரலுக்கு வன்பொருள் கூறுகளை வெளிப்படையாக விளக்குகிறது. வெளிப்படையாக விளக்குகிறது. சரிங்களா? அப்ப யாரெல்லாம் ப்ரோக்ராமரோ அவங்களுக்கு வந்து
கால சதி எந்த அளவுக்கு வந்து இருக்கு அப்படிங்கறத வெளிப்படையாக உணர்த்தக்கூடியதா கணிப்பொறி கணினியின் அமைப்பு சரிங்களா. அதான் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தபடிய தொடர்ந்து வந்து கணினியின் முழுக்க முழுக்க கணினியின் அமைப்பு அறிமுகத்துல என்ன சொல்றாங்கன்னா கணினியின் கட்டமைப்பும் கணினி அமைப்பு ரெண்டு பெரிய வேறுபாடு கிடையாது. ரெண்டு ஒண்ணுதான். அதுல அதனுடைய வன்பொருள்கள் வந்து எவ்வாறு இயக்கப்படுது இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் வன்பொருளுடைய கூடுதல் என்னன்றதையும் ப்ரோக்ராம் இருக்கு. அதாவது வெளிப்படையா விளக்குவதற்காக இந்த அமைப்பு கணினி அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க சரிங்களா சரிங்களா. அடுத்து அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இத வந்து அதான் சொல்லிட்டே வரேன். இப்ப சொன்னதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கிப் பண்ணி இருப்பாங்க. ரைட்டா 3.1 வந்து பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா. இதுக்கு அடுத்து 3.3 புத்தகம் கையில வச்சிருந்தேன்னா நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். புத்தகத்தை கையில வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்து நுண் செயலி மற்றும் நினைவகத்திற்கு தரவு பரிமாற்றம். நுண் செயலி மற்றும் தரவு பரிமாற்றம் எக்ஸ்சேஞ்ச் நுண்செயலி மற்றும் நினைவகத்திற்கு தரவு பரிமாற்றம். தரவுகள் எவ்வாறு பரிமாறப்படுகிறது நுண்செயலியிலிருந்து மற்றும் நினைவகத்திற்கு தரவுகள் எவ்வாறு பரிமாற்றம் செய்யப்படுகிறது இதுதான் நம்ம பார்ப்போம். ரைட். மைய செயலகம் தரவு நினைவக பதிவேடுகள் மெமரி ரெஜிஸ்டர் மெமரி டேட்டா மெமரி டேட்டா ரெஜிஸ்டர்ஸ் மற்றும் எம்டிஆர் ஸ்டோர் மற்றும் நினைவக முகவரி பதிவேடுகளை எம்ஏஆர் மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர் கொண்டுள்ளது. எம்டிஆர் எம்ஏஆர் மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர் கொண்டுள்ளது. நினைவகத்திற்கும் மற்றும் செயலாக்கத்திற்கும் இடையே தேவையான தரவை தரவு நினைவகம் பதிவேடுகளுக்கு கிடைக்கும். நிரலில் அடுத்து செயல்படுத்தப்பட வேண்டிய கட்டளைகளின் முகவரியை மைய செயலகத்தில் உள்ள கணித இயற்கை செயலகம் நினைவக முகவரியை சிறப்பு பதிவேடான நிரல் பதிவேட்டில் ப்ரோக்ராம் கவுண்டர் சேமித்து வைக்கும். பாட்டை இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட் பாட்டை பஸ் என்ன ஆகுமா அதுல பயணிக்கக்கூடிய பயணிகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குளிப்போம். கேட்டா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பயணி வந்து ஒரு முனையில மின்சாரத்தை செலுத்தினா
ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும், அடுத்த முனைக்கு போய் சேரும். தானே? அப்ப இது என்ன பண்ணுது, கரண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அதான் வீடுகள்ல உள்ள வயர் அதேதான் இங்கேயுமே. ஆனா சாதாரண வயர் அப்படிங்கிற வார்த்தை என்ன, மின்சாரத்தை கடத்தும். வயர் மின்சாரத்தை கடத்தும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்ல முடியும். ஆனா சிபியுக்களை வயர்தான் இருக்கும், அப்ப அதுவும் மின்சாரத்தை கடத்துறதுனால கிடையாது. ஆனா இங்க என்ன சொல்றாங்க தகவல், இங்க இந்த சிபியுக்கு உள்ள வயரானது கரண்ட பரிமாறல, நாம விசை பலகை வழியாகவோ சுத்தி வழியாகவோ சாதனை வழியாக கொடுக்கப்படும் தகவல்களை வாங்கி கொண்டு போய்கிட்டு தகவல்களை, அதாவது கணிப்பொறிக்கு நாம் கொடுக்கக்கூடிய தகவல்களை ஒரு கருவி அதாவது ஒரு டிவைஸ் இன்னொரு கருவிக்கு கொண்டு போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் இருக்குது பஸ். அதனால இட் இஸ் எ டேட்டா டிரான்ஸ்ஃபர் கேபிள், டேட்டா டிரான்ஸ்ஃபர் கேபிள், தகவல்களை பரிமாற்றம் ஒரு இடத்துல இன்னொரு கொண்டு போயிட்டே இருக்கு, ரொட்டேஷன். அதுதான் இதோட மெயினான, அதனால இது பேர் தான் பஸ் பேர் வச்சாங்க. எப்படி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து தகவல்களை ஏற்றி கொண்டு அடுத்த விசைப்பாளர்கள் என்ன கொண்டு அதை எடுத்து போய் மைய செயலாளர்கள் கொண்டு போயிருக்கும். மைய செயலாளர்கள் என்ன பண்ண, அது அதை எடுத்து போய் கட்டுப்பாடு, அதுக்கடுத்து எங்க தேவையோ அங்கெல்லாம் அனுப்பிடுது. அது வழியா அவங்களுக்கு வேணாம் ஸ்கிரீனுக்கு தெரியும் வெளியீடு சாதனம் வந்துடும். அப்ப இது என்ன, அது தகவல் நம்ம கொடுக்குறது கரண்ட் இல்லை, தகவல் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கும். ஆனால் அது பேர் பஸ். சிபியுக்கு உள்ள உள்ள வயருக்கு பேர் என்ன சொல்றாங்க, மின்சாரத்தை கடத்துவது மட்டும் பேர் தான் வயது. அதை வச்சு நம்ம கூடக்கூடிய தகவல்கள் எது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் அது எல்லாத்துக்கும் பேர் பஸ். இது பேர் பஸ் பாட்டை. என்ன சொல்றாங்க பாட்டை, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பாட்டை பாட்டை பஸ் என்பது கணினியின் கூறுகளுக்கு இடையே தொடர்பு கொள்ள பயன்படும் கம்பிகளின் தொகுப்பாகும். இதுவும் கம்பி தான், பெயர் தான் இல்லையா, கூறுகளுக்கு இடையே தொடர்பு கொள்ள பயன்படுத்தப்படும் கம்பிகளின் தொகுப்பாகும். நினைவக முகவரி பாட்டை நினைவக இடத்தை குறித்து பயன்படுத்துவது, ரிகோர்டர் ஒரு டிஜிட்டல் சுருக்கு என்று என்பது குறிப்பிட்ட நினைவக இடத்தை குறித்து பயன்படுத்துவது, முகவரி பதிவு முகவரி பயன் பாட்டை இணைக்கப்பட்டு அது கட்டளைகளின் முகவரியை அனுப்புகிறது, தரவு பாட்டை தரவு மைய செயலகத்திலும் நினைவகத்திற்கும் கொண்டு செல்ல உதவும், தரவு பாட்டை இரு திசையிலும் மற்றும் முகவரி பாட்டை ஒரு திசையிலும் தரவை கொண்டு செல்ல பயன்படும் கட்டுப்பாட்டை படிக்க மற்றும் எழுதும் செயலை கட்டுப்படுத்தும். படிக்கும் செயல் நினைவகத்திலிருந்து தரவை எடுத்து எம்பிஆர் கொண்டு செல்லும். ஒரே ஒரு கட்டுப்பாட்டையினை பூஜ்ஜியத்தில் இருந்து ஒன்று என்ற மதிப்புகளை ஏற்படுத்தல் எழுதுதல் வேலைகளை செய்யும். மேலும் எழுதுதல் செயல் தரவை எம்பிஆரில் இருந்து நினைவகத்திற்கே கொண்டு செல்கிறோம். உதாரணமாக உள்ள வந்து என்ன நடத்தி அப்படிங்கிறத ஒரு வரைபடமா காமிச்சு என்னன்னா நோட் பண்ணி அட்ரஸ் பஸ் அப்புறம் மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர் மெமரி டேட்டா ரெஜிஸ்டர். இது எங்க இருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க மையச்சேரல் இருக்கு. அப்புறம் தரவு
तरफ पाते मुहावरे पाते रामिल मुल्ला
வேர்ட் கி நம்ம வந்து நேபர் தரவு பண்ணிட்டு நாலு கொடுக்கறோம் 8 பிட் சரியா இருந்தா 8085 8085 கொஞ்சம் 8085 நினைவக தரவு பதிவேடு மற்றும் RAM இல் உள்ள வேர்ட் இன் அளவு 8 பிட்களாகும் நாம எவ்வளவு அளவு தரவு கொடுத்தா அதே அளவு கிடைக்கும் 8 பிட்ல கொடுத்தா 8 பிட் கிடைக்கும் 16 பிட் இப்ப உள்ள கம்ப்யூட்டர்ல என்ன 32 பிட் ரைட்டா அந்த மாதிரி ஆயிடுச்சு நினைவக தரவு பதிவேட்டின் அளவு 8 பிட்டாக இருந்தால் நினைவகத்தில் அடுத்த 8 பிட் அளவுக்கான ஒரு வேர்டுடன் இணைக்கப்படும் நினைவக தரவு பதிவேட்டின் ஒரு வேர்டு இருக்கும் அந்த வேர்டுகளுக்கு நினைவக தரவு பதிவேட்டு இருக்கும் தரவு பரிமாற்றம் செய்ய தரவு பாட்டை 8 இணை கம்பிகளை கொண்ட கட்டுப்பாட்டை படிக்க அல்லது எழுத அடிப்படையாக சேர்ந்துள்ளது இந்த கட்டளைகள் சமிசை ரீட் அண்ட் ரைட் RW என்று பெயரிடப்பட்டிருக்கும் இதில் 1 என்றால் படிப்பதற்கும் 0 என்றால் எழுதுவதற்கும் புதிய செயல்பாட்டை கொடுக்கும் ரீட் செயல்பாட்டை முன்னர் நினைவக தரவு பதிவேட்டு உள்ளடக்கத்தையும் மற்றும் வேர்டின் உள்ளடக்கத்தையும் பார்க்கிறது படம் ரீட் செயலாக்கத்திற்கு நினைவக தரவு பதிவேட்டு உள்ளடக்கத்தையும் மற்றும் வேர்டின் உள்ளடக்கத்தையும் காட்டுகிறது கொஞ்சம் பணப்படுத்த வச்சிருப்பாங்க 8 வயர் இருக்கும் 8 வயர் 8 வண்ணத்துல இருக்காங்க 8 colors 8 wires will differs different colors 8 வண்ணங்கள் ரைட்டா அப்ப வந்து என்னன்னா அங்கே பொம்மோட காமிச்சிருக்காங்க பக்கையில் 53 நினைக்கிறேன் 51 இல்ல பக்கையில் 51 அதுல MDR மெமரி அட்ரஸ் மெமரி டேட்டா ரெஜிஸ்டர் அப்புறம் மெமரி வேர்டு இதுல வந்து என்ன 110010010 அப்படின்னா அதுல இருந்து தகவல் எப்படி பரிமாறப்படுது அப்படிங்கறத அந்த தகவல் வந்து நல்ல படத்துல வந்து வண்ணம் ஒவ்வொரு வயலுக்கும் 8 கம்பிகள் எப்படி வந்து போகுது அப்படிங்கறத காமிச்சிருக்காங்க ரைட்டா ரைட் ரீட் செயல்பாடு தரவு பிட்டுகளை வேர்டில் இருந்து நினைவு தரவு பிட்டுகளை பார்க்கும் ரைட் செயல்பாடு தரவு பிட்டுகளை நினைவு தரவு பதிவேட்டில் இருந்து வேர்டிற்கு அனுப்பும் அனுப்பும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க ஒரு மின்சார வயர் இருக்கு அந்த ஒரு சைட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மின்சாரத்தை செலுத்தணும்னா மறுமுனையில இருந்து எவ்வளவு மின்சாரம் நமக்கு கிடைக்கும் அதே ஈக்குவல் தான் ஒரு முனையில இருந்து 5 வோல்ட் மின்சாரத்தை செலுத்தணும்னா அந்த எதிர்முனையில எவ்வளவு மின்சாரம் கிடைக்கும் அதே 5 வோல்ட் தான் கிடைக்கும் ரைட்டா அதே குறிப்பிட்டுறாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கறத இதை குறிப்பிட்டுறாங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா புரிஞ்சுச்சா அந்த படத்தை புரிஞ்சுக்கலாம் அதாவது என்னன்னா வந்து அட்ரஸ் பஸ் இருக்கும் அப்புறம் டேட்டா பஸ் இருக்கும் இது வந்து என்னது இந்த தகவல்கள் வந்து எந்த அளவுக்கு அட்ரஸ் ரெஜிஸ்டர் டேட்டா ரெஜிஸ்டர் வழியா உள்ள இங்க வந்து வந்தவங்க போயிட்டு இருக்குது இது நேரம் போய் பண்ண வழியா போயிட்டு இருக்குது நினைவு வழியா இங்க வந்து தரவு பாட்டை சுத்தியே இருக்கு தரவு வந்து ஒரே இதில் போட்டே இருக்கும் இதான் இங்க குறிப்பிட்டுலாம் சரிங்களா இது வந்து கண்ட்ரோல் யூனிட் இது வந்து ரீட் அண்ட் ரைட் இது மூலமா RAM வந்து புதுசுல போகுது சரியா அப்ப நினைவு வழியா வந்து எப்படிலாம் பரிமாற்றப்பட்டு தகவல் பரிமாற்றப்படுது வயஸ் கத்தியம் இது இன்னும் ஆகும் ரெண்டு பக்கம் போய் வந்தது இன்னும் அதே மாதிரி இது போகும் அது மாதிரி செகண்ட் ரிசி சரியா இது மாதிரிதான் முகவரி பாட்டை தரவு பாட்டை வழியா தகவல்கள் பரிமாற்றப்பட்டு இருக்கின்றன
புரிஞ்சுட்டீங்களா? பிரபண்டிய தம்பி காப்பி பண்ணியாச்சு சார். ஸ்பீக்கர் ஆன் பண்ண பாரு. நெக்ஸ்ட் நினைவக சாதனங்கள். நினைவக சாதனங்கள் நினைவகத்துக்கு பயன்படுத்தப்படும் சாதனங்கள். நினைவக சாதனங்கள் நினைவக சாதனங்கள் கணிப்பொறி நினைவகம் என்பது மனித முறையை போன்றதாகும். எப்படி முதல் வகுப்பு தெளிவா பேசிக்கொண்ட நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். மனித மூளைதான் வந்துட்டு நினைவுகள் தான், அதுக்கு வந்து சிறந்த ஒரு உதாரணம். மனித மூளையில என்ன இருக்கு, நினைவுகளும் ஒரு பகுதி இருக்கு. அது இருக்கிறதா நம்ம என்ன பண்றோம், தகவல்களை சேமிக்கிறோம். நாம யார் நமக்கு தெரியாம போயிடும். அப்ப அது மாதிரி கணிப்பொறை நினைவு என்பது மனித மூளையை கொண்டுதான். கணிப்பொறை நினைவுகளும் தரவுகளையும் கட்டுப்பாடுகளையும் சேமித்து வைக்கப்படுகிறது. நினைவகத்தில் சேமித்து வைக்கப்பட்ட தரவுகளும் மற்றும் கட்டளைகளும் இரண்டு வகையில் கையாளப்படுகிறது. அவை தொடர்ச்சியான மற்றும் நேரடி அணுகல் முறையாகும். தொடர்ச்சியான அணுகல் முறையில் நினைவகம் முதலில் இருந்து கடைசி வரை ஒவ்வொன்றும் வரிசையாக அணுகும். ஆனால் நேரடி அணுகல் முறையில் நினைவகம் ஒவ்வொன்றாக அணுகுவதற்கு பதிலாக நேரடியாக அணுகும். பல வகையான நினைவக சாதனங்கள் அதன் கொள்ளளவு தேர்வு மற்றும் விலையை பொறுத்து வரிசைப்படுத்தப்படுகிறது. நினைவாக
16 GB कार्ड है या 32 GB कार्ड है हमारे वहां में लिया। अब अगर वो मेमोरी कार्ड होते इतना बड़े वाले मिनिमम ऑटोमेटिक हमारी डील हो एवलो मेमोरी एंड में आ गई हो आई तरह हमारे रेट को मार लो इधर आ गई सुना मुख्य बात है நினைவகம்ன்றது மனிதனுடைய பொருள்னா தரங்களை கட்டுப்பாடுகளை சேமிச்சு வைக்கிறோம் எதுக்காக நமக்கு எப்ப தேவைப்படுறது அதை எடுத்து பண்ண முடியும் அதான் முக்கியம். அப்ப இத வந்து எப்படின்னா ரீட் அண்ட் ரைட் எது சார் படிக்க எல்லாமே ஏற்கனவே இருந்துச்சுன்னா நம்ம புதுசா கொடுத்தா எழுதுறது படிக்கலாம் ஏற்கனவே இருக்கிற எதுவும் எழுதுறது எதுதான் படிக்க அவை தொடர்ச்சியான மற்றும் நேரடி அணுகுமையாகும். இது வந்து எப்படி போய் ஸ்டோர் ஆகுது நினைவகத்துல வந்து மனித உண்மைங்கிறது இயற்கையிலே கடந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அப்ப என்ன அது நம்மளுடைய தகவல்கள் அனைத்து நினைவகத்துல வந்து நேரடியா வந்து என்ன சேமிக்கப்படும் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. அது என்னன்னா நம்ம மனித உண்மையிலேயே தற்காலிக நினைவகம் நிரந்தர நினைவகம் என்னது தற்காலிக நினைவகம் நிரந்தர நினைவகம் சொல்லிங்க இல்லையா என்ன இப்ப வந்து காலையில கண்ணீர்ல இருந்து இரவு உறக்க செல்லும் வரைக்கும் நம்ம உதாரணம் நம்ம ரிலேஷன் உறவு முறைகள் நம்ம பாப்புகளோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அப்ப அது நிரந்தர நினைவு. பட் காலையில போய் சேர்ந்து பார்க்கிறது கேட்கறது எல்லாமே வந்து எல்லாமே மன முக்கியமானது தான். அப்ப அது என்ன நடக்குதுன்னா நிரந்தர நினைவகத்துக்கு போயிருக்கு. இது வந்து இயற்கையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் மனித முறையில் இயற்கையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு செயல் அது வந்து மனித முறையில இயற்கையாக கடவுள் இத ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச பிறகுதான் அது அப்படியே பண்றாங்க செயற்கைத்தனம் ஆர்டிபிசியலா வந்து கொண்டு வந்துருக்காங்க. இது ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ். அப்ப இது தற்காலிக நாம எல்லாமே கம்ப்யூட்டர் எதிர கொண்டு நம்ம உள்ளீட்டு சாதன வழியா டச் பண்ணோம் அவை அனைத்து நேரடியா உள்ள எல்லாமே உள்ள ஆனா எல்லாமே சேர்க்க விடுமா இல்ல உள்ள தற்காலிக நிலையத்துல எல்லாமே சேர்க்கப்படும் நேரடி அணுகல் நினைவு அதுல போய் ஸ்டோர் ஆகும். அதுல எதெல்லாம் நம்ம தேவைகள் இருக்கணும் அதை எடுத்து சேவ் பண்ணணும். அது இரண்டாம் நிலை நினைவுமான நிரந்தர நினைவகத்துக்கு மாற்றப்படும் வன்மை இதான் சாதாரணமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இது உள்ள போய் ஸ்டோர் ஆகுறது அப்புறம் அவருடைய கெப்பாசிட்டி கொடுத்து அவருடைய ரேட்டு தான் மாறுதான்
உடனடியாக அலுவலகத்தில்
பண்ணியாச்சு சார். டிரா பண்ணிக்கோங்க. தி மீனிங் புரியதா? அ கேட்ச் மெமரி அப்படினா மெயின் மெமரி, ஹார்ட் டிஸ்க், சிடி, டிவிடி, ப்ளூ-ரே இதெல்லாம் இருக்கு. கேட்ச் மெமரி நினைவகத்தின் அளவு சிறுசு, மெயின் மெமரி அளவு கொஞ்சம் பெருசு, ஹார்ட் டிஸ்க் அளவு பெருசு, சிடி டிவிடி அளவு பெருசு, இப்படிதான் போயிட்டு இருக்கோம். இதோடைய அளவு சிறுசாக அவருடைய ஒத்த வேகமாக தகவல் எடுக்க முடியும், விலை அதிகமாக இருக்கும். மெமரி கெப்பாசிட்டி அதிகமாக அதிகமாக அதை ஆக்சஸ் பண்ணக்கூடிய நேரம் அதிகமாகும், மெதுவாக இருக்கும், ரேட் குறைந்த விலையில் இருக்கும். இதுதான் இந்த நினைவக வரிசை முறை உணர்த்தும் ஒரு விஷயம். சரிங்களா? தேர்வுல வந்து கேள்வி கேட்கப்படும் பொழுது இந்த டயக்ராம கண்டிப்பா வரைஞ்சு காட்டுவோம். அடுத்து இதுல உள்ள நினைவுல சாதனம் உண்மை மட்டும் பார்க்க போறோம். நினைவுல சாதனங்கள் ஒவ்வொன்றா பார்க்க போறோம். இந்த நினைவக சாதனங்களை தொடர்ந்து அடுத்த வகுப்புல பார்ப்போம். அடுத்த வகுப்புல முழுமையா நினைவக சாதனங்களை ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சரிங்களா? கேட்ச் மெமரினா என்ன, மெயின் மெமரினா என்ன, மெயின் மெமரியில என்னென்ன இருக்கு, ஹார்ட் டிஸ்க்ல என்ன இருக்கு, அதோடைய வகைகள் என்னென்ன, இது எல்லாத்தையும் முழுமையா இனி வரும் வகுப்புல அடுத்த வரும் வகுப்புல பார்க்கலாம். சரிங்களா? இன்றைய வகுப்பு எப்படி பார்த்தது தம்பி, புரிஞ்சுதா? என்ன நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம், புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீ என்ன நம்ம நடத்திருக்கோமோ அதை உரிய கேள்விகள் அப்படியே புத்தாக்கல இருக்கும், அதை பார்த்து ஒரு இடம் எழுதி வச்சிருந்தேன், எளிமையா புரியும். ரெடி வச்சுக்கவே அடுத்த இடமோ நடத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஆயிடும். புரியுதுங்களா தம்பி? ஓகே சார். நடத்துறதெல்லாம் புரிஞ்சுதா? இன்னைக்கு என்ன பார்த்தோமே? புரிஞ்சது சார். புரிஞ்சு சார். என்ன பார்த்தோம்மா சொல்லு பாப்போம் சார். நினைவக சாதனங்கள் சார். அடுத்த நுண் செயலியும் நினைவகத்தோட தரவு பரிமாற்றம் பார்த்தோம் சார். நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம்ன்றத நம்ம மைண்ட்ல இருக்கணும். சரிங்களா? ஓகே சார். வெரி குட். ரைட். சோ அப்ப இன்னைய வகுப்பு இதோட நிறைவு செய்யலாம். நான் சொல்லுங்க தம்பி. சொல்லுங்க தம்பி. யாரு சார்? அசைன்மென்ட் என்னை சார் செய்யணும். ஆ, நீ வந்து இப்ப மதியத்துக்கு மேல எப்பதான் சரி உன்னுடைய கிளாஸ் லேட் வந்து வாங்க. இன்னைக்கு சப்போஸ் உனக்கு மதியத்து வந்து ஃப்ரீ ஆயிட்டா வந்து வாங்கலாம். வகுப்பு இல்லாத நேரத்தில் சார் திங்கட்கிழமை வந்து சேரணும். வாங்கலாமா சார்? திங்கட்கிழமை இன்னைக்கு வாய்ப்பு இருந்தா பாரு.
திங்கட்கிழமை நம்ம கிளாஸ் இருக்கா? இல்ல சார், இருக்கு சார், திங்கட்கிழமை கிளாஸ் இருக்கு சார். காலையில நான் சொல்றேன், திங்கட்கிழமை வரதுன்னா திங்கட்கிழமை காலையில சொல்றேன் தம்பி. ஓகே சார், இன்னைக்கு வாய்ப்பு இருக்கவே இன்னைக்கு வந்து வாங்கிக்கலாம், மதியம் கிளாஸ் இல்லைன்னா. Right, Katrin.